விக்ரம், நீ வேதம் ஜாலியா இருக்கீங்க போல. நாங்க ஜாலியா வந்து இருந்து பாரு. அப்பதான் இந்த வர பிரமாலாம் விக்ரம் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்ணிப்பாரு தெரியும், அப்பதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும்னு சொல்லி சொல்றாங்க. வீட்டுல நடந்தாலும் வந்து விக்ரம் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, இதுல என்னடா இருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்றாங்க. நீ கல்யாணம் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது தண்ணி வந்து ஓரத்தப்பட்டு ரெண்டு பேரும் நடுவில் வந்து கைப்பிடிச்சிட்டு தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் வந்து கைப்பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து வேற ஏதாவது தப்பா நினைச்சிட்டு யூ சார் இது தெரியாம நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க.